Welcome to Tamil SMS Channel. In the video, Director Gautam Vasudev Menon பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். இவர் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1973ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஆக்டராகவும் ஃபிலிம் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் சிங்கராகவும் ஸ்கிரீன் ரைட்டராகவும் இருந்துகிட்டு வராரு. இவர் கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஒட்டம்பலம் என்ற இடத்துல பிறந்திருக்காரு. ஆனா இப்போ இவர் சென்னையில தான் வசிக்கிறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுப்பட்டியில தான் படிச்சாரு. இவருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவருடைய அப்பா பெயர் பிரபா கிருஷ்ணன் மேனன், அம்மா பெயர் உமா, வைஃப் நேம் பிரீத்தி மேனன். கௌதம் வாசுதேவ் மேனன் தமிழ் சினிமாவில் 2001ஆம் ஆண்டு வெளிவந்த மின்னலை என்ற படத்தை இயக்கி ஒரு டைரக்டராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பல்வேறு படங்களை இயக்கி ஒரு டைரக்டராகவும் பல்வேறு படங்களில் நடித்து ஒரு ஆக்டராகவும் இருந்துகிட்டு வராரு. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய தமிழ் திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி, முத்துச்சரம், வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, நடுநிசி நாய்கள், நீந்தானே என் பொன் வசந்தம், என்னை அறிந்தால், அச்சம் என்பது மடமையடா, என்னை நோக்கி பாயும் தோட்டா, புத்தம் புது காலை, குட்டி ஸ்டோரி ஆகிய படங்கள் ஆகும். இப்போ 2022ஆம் ஆண்டு வெந்து தெரிந்தது காடு மற்றும் துருவ நட்சத்திரம் ஆகிய படங்களை இயக்கியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். மேலும் பல படங்களை இயக்கி பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.